வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் சால்ட் அண்ட் மெரைன் கெமிக்கல்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் இருக்கும், இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட் போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுநரை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளுடைய ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் எந்த விதமான ஜாபையும் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி, வாங்க இதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸை பார்ப்போம். லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா 3/7/2023 தான். இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பர்மனன்ட் ஜாப் தான். இதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸரில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ், அதாவது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸஸ்ன்றது பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஆர்டராக போவோம். டெக்னிக்கல் ஆஃபீஸர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இந்த போஸ்ட்டுக்கு 30 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். 44,900 ரூபாய் இதோடைய சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, எம்பிஏ இன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், வித் மினிமம் 55% மார்க் வந்து எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து போஸ்டிங்ஸை மட்டும் பார்ப்போம். தென் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 44,900 ரூபாய் சேலரி லெவல் இருக்கும். பிஇ பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன் கோர்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், மினிமம் 55% மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிவில் இன்ஜினியரிங்க்கு 44,900 ரூபாய் சேலரி லெவல் இருக்கும். பிஇ பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், மினிமம் 55% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. தென் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு. இதுக்கு 35,400 ரூபாய் சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி ஆர் ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், வித் மினிமம் 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும், அண்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலவன் டிசிப்ளினில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி ஆர் ஈக்குவலன் வித் மினிமம் 60% மார்க் அண்ட் 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பாட்டனி பிளான்ட் சயின்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு 35,400 ரூபாய் சேலரி லெவல் இருக்கும். பிஎஸ்சி வித் பாட்டனி, அப்படி இல்லைனா பிளான்ட் சயின்ஸ், அண்ட் அப்படி இல்லைனா பயோடெக்னாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், வித் மினிமம் 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும், 1 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி வித் பாட்டனி பிளான்ட் சயின்ஸ் பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸாக முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 60% மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு 35,400 ரூபாய் சேலரி லெவல் இருக்கும். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆஃப் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷன் முடிச்சவங்க நினைப்பிக்கலாம், வித் மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 2 இயர்ஸ் இன் ரிலவன்ட் ஏரியா ஃபீல்ட் ரிலவன்ட், ஸோ 2 இயர்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆஃப் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷனில் முடிச்சவங்க நினைப்பிக்கலாம், லேட்டரல் அட்மிஷன் டிப்ளமோ கோர்ஸ் வித் மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும், 2 இயர்ஸ் ரிலவன்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கணும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஃப் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷனில் முடிச்சிருக்கணும், 60% மார்க் எடுத்துருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷனில் முடிச்சவங்க நினைப்பிக்கலாம், 60% மார்க், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும், 2 இயர்ஸ் ரிலவெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க நினைப்பிக்கலாம், 60% மார்க் இருக்கணும், 2 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கார்மெண்டர் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய் சேலரி லெவல் இருக்கும். இதுக்கு எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் ஆர் அப்படி இல்லைனா ஈக்குவலம் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், 55% மார்க் ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரேட் ஆஃப் கார்பெண்டர், அப்படி இல்லைனா எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலம் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் 55% மார்க் எடுத்துருக்கணும், 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் சிவில் டிராப்ஸ்மேன், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய் சேலரி லெவல் இருக்கும். எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைனா அதுக்கான ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ் 55% ப்ளஸ் ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் அண்ட் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் இன் ட்ரேட் ஆஃப் சிவில் டிராப்ஸ்மேன் முடிச்சவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் தென் அதர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. டெக்னீஷியன் சிஓபிஎம், டெக்னீஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன், டெக்னீஷியன் ஃபிட்டர், டெக்னீஷியன் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேன், டெக்னீஷியன் ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், டெக்னீஷியன் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட், டெக்னீஷியன் ரீஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், டெக்னீஷியன் டர்னர், டெக்னீஷியன் மெக்கானிஸ்ட், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர்,
இந்த போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். நீங்கள் எந்த ஜாப்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் பதிவேற்ற செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து ஏதாவது ஜாப் போட்டோம்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுறோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதோட பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.